பஞ்சாப் மாநிலத்துடைய பார்டர் கிட்ட அமைந்திருக்கிறது தான் இந்த சண்டிகர் நகர். இந்த சண்டிகர் நகர்ல செக்டர் 12 அப்படின்ற இடத்துல ஆக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு இதய அறுவை சிகிச்சை மருத்துவமனை ஒன்று இருக்கு. இந்த மருத்துவமனையில 49 வயது நேர்ந்த தீபக் கௌரா அப்படின்றவர் இதய அறுவை சிகிச்சை மருத்துவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த தீபக் கௌராவா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். அதற்கு காரணம் அவர் எல்லாருக்கிட்டுமே ரொம்பவே கைண்டாவும் ரொம்பவே பாசமாகவும் நடந்துப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க வர நோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பிடித்த நபரா தான் இந்த தீபக் கௌரா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருடைய வீடு அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பகுதியில தான் இருந்திருக்கு. இவர் தன்னுடைய 2 பிள்ளைகள் மற்றும் அப்பா கூட தான் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இவருடைய முதல் பிள்ளையான மூத்த மகன் MBBS ஃபர்ஸ்ட் இயரும் படிச்சிருந்திருக்காங்க. 2வது பிள்ளையா மகள் பிறந்திருக்காங்க. அவங்க அந்த சமயத்துல 10ஆம் வகுப்பும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. எப்போதுமே இந்த கௌரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து 7 மணி போல கிளம்பி வீட்டுக்கு போவது வழக்கமாகவும் இருந்திருக்கு. அவருக்குன்னு சில செல்ல நாய்கள்லாம் இருந்திருக்கு. அது கூட விளையாடிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் அவருடைய தினசரி போக்காகவும் இருந்திருக்கு. ஆனா சரியா December 20, 2011 வாக்குல தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதமே நடக்க போகுது. அன்றைய நாள் எப்போதும் போல 7 மணி வாக்குல ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு. அந்த சமயத்துல வீட்டுக்கு வந்து தன்னுடைய செல்ல பிராணிகள் கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு தன்னுடைய அப்பா கிட்ட தான் வெளியில போறான் அப்படின்னு அன்றைய நாள் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு வெளியிலையும் போயிருந்திருக்காரு. 11 மணி ஆகியிருந்திருக்கு. அந்த சமயத்தில் ஏன் தன்னுடைய மகன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கௌராவுக்கு அவருடைய அப்பா கால் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ மொபைல் சுவிச் ஆஃப்னு வந்துருந்துருக்கு. அதன் பிறகு கௌரா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணி பார்க்கும்போது அவர் ஏற்கனவே 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாரு, அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கே வரல அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. சரி எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அன்றைய நாள் எதுவுமே பெருசாக எடுத்துக்காம அவர் தூங்க போகவும் செய்கிறாரு. மறுநாள் காலையில் எழுந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலையாட்கள் கிட்ட தீபக் கௌரா வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வரல அப்படிங்கறதும் தெரிய வர ஆரம்பிச்சதும் உடனடியா கௌராவுடைய நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது எங்கேயுமே அவர் இங்க வரவே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே அந்த அப்பாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆயிருந்திருக்கு. தொடர்ந்து தன்னுடைய மகனை காரை எடுத்துக்கிட்டு பல்வேறு இடங்கள்ல தேட ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அவருடைய மொபைல் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் இவருடைய வீட்டில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் கிரீன் காலனி அப்படின்ற ஒரு பகுதி இருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு பில்டிங் ஒன்று வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பில்டிங்குடைய வாசலில் ஒரு டாடா SUV கார் ஒன்று நின்றுகிட்டு இருக்கு. அந்த கார் ரொம்ப நேரமாக நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்த அந்த நபர் யார் காருக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காருடைய முன்பக்கமும் பின்பக்கமும் பார்த்துருந்துருக்காரு. அப்போ பின்பக்க சீட்ல ஒருத்தர் போர்வை போத்தின நிலையில குப்பரப்படுத்த தூங்குறத கவனிச்சிருந்திருக்காரு. சரி ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பெருசாக எடுத்து கம்பளை விட்டுருந்திருக்காரு. அதன் பிறகு மறுபடியும் அந்த காரை வந்து தட்டி தட்டி பார்க்குறாரு. அவர் எழுப்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த பின்பக்கப்படுத்திருக்கிற நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்கு. இதனால் சந்தேகம் அடைந்த அந்த நபர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவலையும் கொடுத்துருந்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த காரை செக் பண்ணி பார்க்கும்போது காருடைய முன்பக்க கதவு எல்லாமே சும்மா தான் சாத்தப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த காருடைய கதவுகளை திறந்து அந்த நபரை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபருடைய மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்தபடி மயக்கத்தில் இருக்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அவருடைய பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு மருத்துவர்கள்லாம் வர வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இவர் இறந்து 10 மணி நேரம் கிட்ட ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருந்துருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த காரை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணும்போது ஒரு விஸ்கி பாட்டில் ஒன்று கிடச்சிருந்திருக்கு. அந்த விஸ்கி பாட்டிலில் 100 ml சாராயமும் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த காருடைய RC புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே எடுத்து பார்க்கும்போது இவர் அந்த பகுதியில் ரொம்பவே ஃபேமஸான தீபக் கௌரா அப்படின்ற ஒரு இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த ஆர்சி புக் முதற்கொண்டு அதில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தீபக் கௌராவுடைய வீட்டு மொபைல் நம்பரும் இருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் கால் பண்ணி தீபக் கௌராவுடைய அப்பாவுக்கும் தகவலையும் கொடுத்துருந்துருக்காங்க. அவரும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அது தன்னுடைய மகன் தான் அப்படின்னு அடையாளமும் காட்டியிருந்திருக்காரு. தொடர்ந்து கிரைம் சீனில் இருந்த மருத்துவர்கள் என்ன தெரிவிச்சிருந்திருக்காங்கன்னா இவருடைய உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை, ஆனால் ஊசி குத்தின மாதிரியான தடயங்கள் எல்லாமே அவருடைய கையில் தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது அவர் ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்து அது ஓவர் டோஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த மருத்துவருக்கு என்ன தான் நடந்துச்சு, போலீஸ் அதிகாரிகள் உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, 2011 சண்டிகரில் பரபரப்பாக பேசப்பட்ட ரொம்பவும் கொடூரமான ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மூலயமா காரில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக தேடி பார்த்துருக்காங்க. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்காததுனால ஒருவேளை கில்லர் கிளீன் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுபக்கம் கௌரா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சக ஊழியர்கள் அவருடைய இறப்பை கேட்டதும் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் அதிகாரிகள் கௌராவுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டமும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, இவருடைய உடம்புல அளவுக்கு அதிகமாக ஆப்ரேஷன் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு வகையான மயக்க மருந்து தான் இவருடைய உடம்புல அதிகப்படியான அளவுக்கு செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும், நிறைய இடங்களில் ஊசி குத்தியதற்கான தடயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு தங்களுடைய ரிப்போர்ட்டில் மருத்துவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் கௌரவுடைய அப்பா தன்னுடைய மகனுடைய விரலில் வைர மோதிரம் இருந்ததாகவும், கழுத்தில் தங்க நகையும், கையில் 90,000 மதிப்பு இருக்கிற ரேடோ வாட்ச் இருந்ததாகவும், மேலும் அவருடைய பரிசில் இருந்த பணமெல்லாம் காணாமல் போயிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் கௌரவுடைய வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அவருடைய மொபைல் கால் எங்கே சுவிச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய வீட்டில் இருந்து சில மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு ஏரி கிட்ட காட்டியிருந்திருக்கு. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் கௌரவுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலையும் விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அவருடைய மனைவி எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் இவருக்கு 2005 சமயத்தில் வேற ஒரு பெண் கூட தொடர்பு இருந்ததுனால இவங்களுடைய வீட்டில் இருக்கிற 3வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும், அது சம்பந்தமாக அவருடைய மனைவியோடைய குடும்பத்தார்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணதுனால அந்த வழக்கில் இவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடச்சி ஹைகோர்ட் மூலயமா பெயிலில் தற்போதைக்கு வெளியில் வந்திருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் முதல் மனைவியோடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணும்போது தங்களுக்கு அவர் மேலே கோபம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் அவரை நாங்கள் கொலை பண்ணலை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் கௌரா யாராருக்கிட்டெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கால் லிஸ்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் கௌரா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் கிட்டே இருந்தே கடைசியாக கால் போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அந்த நம்பரில் இருந்து இந்த கௌராவுக்கு எப்போல்லாம் கால் பண்ணியிருந்திருக்காங்க, எப்போ கால் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிம் யார் பேரில் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது சுரேகா சர்மா அப்படின்ற ஒரு பெண்மணி பேரில் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த சுரேகா சர்மா யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது அவங்க சண்டிகர் நகரில் செக்டர் 12 இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக வேலை பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது நம்ம ஊரில் ஜிப்மர் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபேமஸாகவும் இருந்திருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள மருத்துவக் கல்லூரியும் இருக்கிறதுனால மாணவர்கள் நோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தினமும் வந்துட்டு போகிறது வழக்கமாகவும் இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் நேரடியாகவே அந்த சுரேகா சர்மா அப்படின்ற அந்த டாக்டர்கிட்ட வந்து விசாரணை பண்ணும்போது அந்த சிம் கார்டு உங்கள் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனக்கு அப்படி ஒரு நம்பரில் சிம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் சிம் வாங்காமல் வேறு யார் வாங்கினுச்சு, நீங்கள் தான் ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு அவங்களுடைய ஸ்டைலில் துருவி துருவி விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பெண்மணி என்ன தெரிவிக்கிறான்னா, எப்படி அந்த சிம் வாங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூட்டர் காணும், அதில் நான் என்னுடைய நிறைய டாக்குமெண்ட்லாம் வச்சிருந்தேன், ஒருவேளை யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த பெண்மணி சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஸ்கூட்டர் காணாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயிருக்கு அப்படின்னும், அதை பற்றி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த கில்லர் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஏன்னா இந்த பெண்மணியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த பெண்மணியோடைய டூ வீலரை திருடி இருக்கணும், இங்கே உள்ள பல பேருடைய டூ வீலரையும் திருடி இருக்கணும், அதனால் அவன் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன கௌராவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அவருடைய மனைவி, முதல் மனைவி 2005 போல் தற்கொலை பண்ணி இறந்து போனாங்களே, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த கல்லூரியில் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதே சமயம் கௌராவுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வேலை பார்க்குறதும் தெரிய வந்ததும் அவரை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அவர்கிட்ட இருந்தும் போலீஸ் அதிகாரிகளுக்கு சரியானபடி எந்த ஒரு தகவலும் கிடைக்காமலே போகுது. அதன் பிறகு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற டூ வீலர்லாம் வாங்கக்கூடிய சில ஏஜென்சியில் போயிட்டு யாராவது ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து டூ வீலர்லாம் விற்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அப்படி செக் பண்ணதில் அதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி, அதாவது ஒரு மருத்துவ தம்பதிகள் ஒரு ஸ்கூட்டரை இங்கே விற்றுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வாங்கி பார்க்கும்போது ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருந்துருக்கு. அந்த ஃபோட்டோஸை இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பேரில் யாராவது வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு நபர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கல அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபோர்ஜரி
பண்ணி அதாவது ஃபேக்கான டாக்குமெண்ட்லாம் உருவாக்கி தான் திருடப்பட்ட டூ வீலரை வித்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த இரண்டு பேருடைய போட்டோவை வச்சு சுத்து வட்டாரம் முழுக்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் இறந்து போன கௌராவுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே விசாரணை பண்ணதில் அந்த வீட்டில் இருந்த ஒரு டிரைவர் என்ன தெரிவிக்கிறார்னா, கௌரா டாக்டர் கடைசியாக வீட்டுக்கு வரும்போது சில பொருட்களை கொடுத்து பின்பக்க சீட்டில் வைக்க சொன்னாரு. அந்த சமயத்தில் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நான் கார் கிட்ட வரும்போது முன்பக்க சீட்டில் ஒரு பெண்மணி கண்ணாடி அணிந்த நிலையில் உட்கார்ந்துருந்தாங்க. அதன் பிறகு நாங்கள் அவங்கள சரியாக பார்க்காம பின்பக்க சீட்டில் அந்த பொருளை வச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் அந்த டிரைவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் ரஃபான ஸ்கெட்செலாம் வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை வச்சு சுத்து வட்டாரம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட்டில் இருந்த ஃபோட்டோஸை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருந்திருக்கு. இறுதியாக நிறைய பேர் விசாரணை பண்ணதில் ஒரு வீட்டில் இந்த கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அவங்களுடைய உண்மையான பெயர் தீபக் சர்மா மற்றும் ஹனி அகர்வால் அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. தினமும் போலீஸ் அதிகாரிகள் அந்த தம்பதியினர் தங்கியிருந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட விசாரணை பண்ணும்போது தினமும் காரில் வருவாங்க போவாங்க, ஆனால் மற்றபடி அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதே சமயம் இவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற யாராவது ஒரு நபரை தெரியுமா அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் விசால் அப்படிங்கிற ஒரு பையன் கூட இந்த தீபக் சர்மாவுக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. இந்த விசால் அந்த ஸ்கூட்டர்லாம் காணாமல் போன அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஐடி விங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அவனை கூப்பிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது தான் எல்லா விஷயத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்கான். இந்த விசால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டருக்குன்னு ஒதுக்கப்பட்ட மொபைல் நம்பரெல்லாம் எடுத்து திருடனை ஸ்கூட்டரை விற்கிறதுக்கோ இல்லை அந்த கஸ்டமரை பிடிக்கிறதுக்கோ அவங்களுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற பல டாக்டருடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் திருடி அதை வச்சு ஃபோர்ஜரிலாம் இவன் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். தொடர்ந்து இவனுக்கும் தீபக் சர்மாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் அவன் போட்ட எல்லா பிளானையுமே போலீஸ் விசாரணையில் தெரிவிச்சிருந்திருக்கான். அப்படி அவன் என்னென்னலாம் சொன்னான் அப்படிங்கிறத டைம்லைன் படி ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்த்துடலாம். தீபக் சர்மா ஓடஃபோன் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கான். அந்த சமயத்தில் வெரிஃபிகேஷன் கனெக்ஷன் சம்மந்தமாக அந்த ஆஃபீஸுக்கு போகிறத இந்த விசால் வழக்கமாகவும் வச்சுட்டு இருந்திருக்கா. அப்படி தான் இந்த விசாலுக்கும் தீபக் சர்மாவுக்கும் சம்மந்தம் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த தீபக் சர்மாவுடைய தம்பதியான அகர்வால் பிஹெச்டி பயோடெக்னாலஜி வரைக்கும் படிச்சிருந்திருக்காங்க. ஆனால் சரியான வேலை கிடைக்காததுனால வீட்டில் தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டும் இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஏதாவது பிளான் பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மூன்று பேரும் புதுசாக ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் ஸ்கூட்டரை திருடுறது, அதுக்கு உண்டான ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அதாவது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐடி விங்கில் வேலை பார்க்குறான்ல அவன் எல்லாத்தையுமே இதை உருவாக்கி கொடுத்துருந்துருக்கான். இது எல்லாமே தொடர்ந்து இவனுங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாருக்கிட்டையுமே மாட்டாமலும் இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் கௌராவுடைய நண்பர் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால அவர் மூலயமா கௌரா கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவர் ஒரு பெரிய செல்வந்தர் அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டதுமே இந்த விசாலுக்கு நாம ஏன் இந்த கௌரா கிட்ட இருந்து கொள்ளையடிக்கக்கூடாது, கொள்ளையடிச்சிட்டா நம்மளுடைய லைஃபும் செட்டில் ஆகிடும் அப்படின்னு புதுசாக ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்கான். இதை பற்றி தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லும்போது அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் தீபக் சர்மாவுடைய மனைவியான அகர்வாலை வச்சு டாக்டருடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் மாறி போயிட்டு அங்கே அவர் கூட நெருங்கி பழகிற மாதிரி ஒரு பிளானை போட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த டாக்டரை கடத்துவதற்கும் இந்த டாக்டர்கிட்ட பேசுவதற்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு மொபைல் நம்பர் தேவை. நம்முடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணால் நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறது இவர்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால் இந்த விசால் என்ன பண்ணியிருந்திருக்கான், தான் வேலை பார்க்குற அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிற சுரேகா சர்மா அப்படின்ற பெண்மணியோடைய ஸ்கூட்டரை திருடி அவங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு சிம்மையும் வாங்கியிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு அகர்வால் கிட்ட அந்த மொபைல் மற்றும் சிம்மை கொடுத்து இந்த டாக்டரை காண்டாக்ட் பண்ணவும் வச்சுருந்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட செக்கப்புக்கெல்லாம் போயிருந்திருக்கா. அந்த சமயத்தில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, ஏதாவது எமர்ஜென்சினா நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. அதன் அடிப்படையில் அன்றைய நாள் இரவே அந்த டாக்டருக்கு கால் பண்ணி தனக்கு நெஞ்சிலாம் படபடக்குது அப்படின்னும் உடனடியாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தன்னுடைய அட்ரஸையும் கொடுத்துருந்திருக்கா. அந்த சமயத்தில் இந்த பெண்மணி தன்னுடைய பெயரை ஜோதிகா அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. அதே சமயம் இந்த சம்பவம் சரியாக அக்டோபர் மாதம் 2011 போல நடந்திருக்கு. சொன்னபடி அகர்வாலுடைய வீட்டுக்கு அந்த டாக்டரும் வந்து அந்த பெண்மணியை சோதனை பண்ணியிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் தன்னுடைய கணவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னும் தான் மட்டும்தான் இந்த வீட்டில் தனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருடைய கையை பிடிச்சி அவர்கிட்ட நெருங்கி பழகிற மாதிரி ஆசைகள்லாம் காட்டியிருந்திருக்கா. இப்படி சில நாட்கள் அவர்கிட்ட கால் பண்ணி பேசுறது, அவர்கிட்ட நெருங்கி பேசுறது, நேரில் மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அகர்வால் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதே சமயம் இந்த கேங்கோடைய முழு பிளான் என்னவாக இருந்திருக்குன்னா, அகர்வாலும் கௌராவும் ஒன்றா இருக்கிற வீடியோவை எடுத்ததுக்கு பிறகு இதை வச்சு கௌராவை மிரட்டி அவர்கிட்ட இருந்த நிறைய பணம்லாம் பறிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கும்பலுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. இது தெரியாமல் தொடர்ந்து அந்த பெண்மணிக்கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகுறா, தொட்டு தொட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு.
சரியா டிசம்பர் 20, 2011 கௌராவுடைய சடலம் கிடைக்கிறதுக்கு முதல் நாள். அன்றைய நாள் கௌராவுக்கு இந்த பெண்மணி கால் பண்ணி நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போகலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதற்கு இந்த டாக்டர், நான் உன்னை கார்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த பெண்மணியை பிக்கப் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு. அந்த சமயத்துல நீங்க கார்லயே இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய செல்ல பிராணிகள் கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய டிரைவர் கிட்ட சில பொருட்களை கொடுத்து இதை பின்பக்க சீட்ல வச்சுட்டு வா அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த டிரைவரை பின்பக்க சீட்டை திறந்து பார்க்கும்போது தான் முன்பக்கம் இந்த பெண்மணி அமர்ந்திருக்கிறதையும் பார்த்திருந்திருக்காரு. முகத்தை சரியானபடி பார்க்காமலும் இருந்திருக்காரு. அதன் பிறகு இந்த டாக்டர் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரி கிட்ட போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் அமர்ந்து இரண்டு பேரும் பேசிக்கொள்ளவும் செய்யறாங்க. அடுத்தபடியா நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போகலாமா, யாருமே இல்லை அப்படின்னு இந்த அகர்வால் தெரிவிச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் தீபக்கும் விஷாலும் அவரை மயக்கத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து திருடிட்டு வந்த ஒரு வகையான ட்ரக்ஸை பல சிரஞ்சில ஏத்தி வச்சு ரெடியா இருந்துகிட்டும் இருக்காங்க. இந்த பக்கம் அகர்வால் டாக்டர் கௌரா கிட்ட நைஸா பேசி அவனை வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த டாக்டர் அந்த பெண்மணி கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்த பார்த்த அந்த அகர்வாலுடைய கணவர் ஒரு கட்டத்துல கோபம் அடைஞ்சு வெளியிலயும் வந்து அந்த டாக்டருடைய உடம்புல கண்ணாபின்னு ஊசி எடுத்து குத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய வாயில் செல்லோடேப் போட்டு ஒட்டுனதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு கோவத்தில் ஏற்கனவே ஏற்றி வச்சிருந்த எல்லா ட்ரக்ஸையும் எடுத்து அவருடைய உடம்புல செலுத்திடவும் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ட்ரக்ஸ் ஓவர் டோஸ் ஆனதுனால கொஞ்ச நேரத்தில் டாக்டர் கௌரா இறந்தும் போயிருந்திருக்காரு. ஏன் அவசரப்பட்டு இதை பண்ண, நம்மளுடைய பிளானே வேற, மிரட்டி பணம் வாங்குறது தானே பிளானு, இப்போ இவர் செத்து போயிட்டாரே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாருமே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. பிளான் சொதப்பினதுனால அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இறுதியாக டாக்டருடைய கழுத்தில் இருக்கிற தங்க சங்கிலி, கையில் போட்டிருக்கிற வைர மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உருவி கொள்ளவும் செய்கிறாங்க. அவருடைய பர்ஸில் இருக்கிற பணம், 90,000 மதிப்பு இருக்கிற ரேடோ வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளவும் செஞ்சுருந்துருக்காங்க. இந்த அகர்வால் அந்த டாக்டர் அழைச்சிக்கிட்டு ஏரிக்கு போன சமயத்தில் உங்களுக்கு யாராவது அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொன்னதுனால அந்த டாக்டரும் அன்றைய நாள் மொபைலை சுவிட்ச் ஆஃபும் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இவங்களுடைய வீட்டுக்கிட்ட கட்டாது, அதனால் இவங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. தொடர்ந்து அவருடைய ஆப்பிள் ஐபேட், மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருடி கொள்ளவும் செய்கிறாங்க. இறுதி அவருடைய சடலத்தை எடுத்து அவருடைய காருடைய பின்பக்க சீட்டில் போட்டு போர்வையால் போர்த்திடவும் செஞ்சுருந்திருக்காங்க. அதன் பிறகு காரை எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டில் இருந்து சில மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கிட்ட நிப்பாட்டிட்டு அங்கிருந்து வேற ஒரு காரில் இவங்க எஸ்கேப்பும் ஆயிருந்திருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த காரில் இருக்கிற எல்லா தடயத்தையும், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எந்த இடத்துலையுமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காருடைய ஸ்டியரிங் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தொடச்சிடவும் செஞ்சுருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே விசால் கிட்ட இருந்து போலீஸ் அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த கணவன்மனையும் கைது பண்ணி அவர்கள்கிட்டையும் விசாரணை பண்ணும்போது அவர்களும் இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செஞ்சுருந்திருக்காங்க. இறுதியாக இந்த மூன்று பேர் மேலேயும் ஐபிசி செக்ஷன் 302, 364, 403, 201, 120B அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி தொடர்ந்து இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வழக்குக்கு போலீஸ் அதிகாரிகள் ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுத்துருந்திருக்காங்க, நேர்மையாகவும் விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக இந்த கொலை நடந்து 3 வருடம் கழித்து 2014 அக்டோபர் மாதம் போல இந்த 3 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் ஒவ்வொருத்தருக்கும் 31,000 அபராதமும் விதிச்சிருந்திருக்காங்க. நல்லா படிச்சிருக்கிற இந்த 3 பேருடைய பேராசையினால அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இழந்து தற்போதைக்கு ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஒரு மனிதனுடைய பேராசை அவனை என்னென்னலாம் பண்ண வைக்கிது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேற்கொண்டு இந்த கிட்னாப்பிங் பற்றியும் இந்த வழக்கு பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம் சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.